ஸ்ரீஹபதியான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய அவதாரங்களில் தர்மத்தை தான் செய்து கடைபிடித்து காண்பித்த ஒரு மனித வடிவிலான ஒரு அவதாரம் ராமாவதாரம். அந்த ராமனுடைய கதை அப்படிங்கிறது பெருங்கதை, மகேதிஹாசம் அப்படின்னு சொல்லுவார்கள். இதி ஈக ஆச, இம்மாதிரி ஒரு கதையானது இருந்தது அப்படின்னு. எதற்காக அப்படின்னு சொன்னால், உயர்ந்த மனிதர்களுடைய ஒரு பழக்கம்தான் உயர்ந்த எண்ணங்களுக்கும் உயர்ந்த வார்த்தைகளுக்கும் உயர்ந்த செயலுக்கும் காரணமாக அமையிறது. எது மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாம் வளர்கின்றமோ அது மாதிரி ஒரு தன்மை நமக்கு ஏற்படும். இது இயற்கையது. உயர்ந்த பண்போட கூடின சாந்தஸ்வரூபியான உத்தமர்களான தர்மிஷ்டர்களான நல்லவர்களால் இந்த பிரபஞ்சம் நிரம்பி இருந்தது அப்படின்னு சொன்னால் சாந்தியோட ஆனந்தத்தோட அமைதியாக இருக்கும். அது இல்லாதபடிக்கு துஷ்டர்களால் நிரம்பி இருந்ததுன்னா அமைதி கெட்டு போயிடும். அப்போ சண்டை வேண்டாம்னு நாம் சொல்லலை. சண்டையினுடைய நோக்கம் சாந்தியாக இருக்கணும், ஈகோவாக இருக்கக்கூடாது, பேராசையாக இருக்கக்கூடாது, சுயநலமாக இருக்கக்கூடாது. சாந்திக்காக தான் நாம் ராஜ்ய பரிபாலனம் அப்படிங்கிறது இந்த மனித குலத்துக்கு அடிப்படை தேவையான அந்த நிம்மதியை எப்படி வாழ்ந்தால் நாம் அடையலாம் அப்படிங்கிறத வாழ்ந்து காண்பிச்ச அவதாரம் ராமாவதாரம். மர்த்தியாவதார ஸ்துய மர்த்திய சிக்ஷணம் கற்பார் ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ அப்படின்னு ஆழ்வார்களுடைய பாசுரம். ராமாவதாரம் பண்ணினவன் பகவான், ஸ்ரீஹபதி வைகுண்டவாசி பரமாத்மா. வேதவேத்தியே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசாதாசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா. வேதங்களால் எந்த பரம்பொருளை அறியணும் அப்படின்னு சொல்லப்படுகிறதோ, வேதங்களால் அறியப்பட வேண்டியதான அந்த பரம்பொருள் ராமனாக பிறக்க, அந்த பரம்பொருளை அறிவிக்கக்கூடிய வேதமானது ராமாயணமாக வந்தது அப்படிங்கிறத ராமாயணம் அப்படிங்கிறதே வேதம். அதனால தான் நம் பெரியவாள்லாம் அந்த வேதத்துக்கு என்ன முக்கியத்துவம் உண்டோ அதை கொடுத்தார்கள். அந்த ராமாயணத்துக்கு இதை ஒரு கதை புஸ்தகம் மாதிரி இருந்தால் என்றைக்கோ படிச்சுட்டு செருப்பு வைக்கிற ஸ்டாண்டில் ஓரமாக தூக்கி வச்சுருப்பாளே. இன்றைக்கி எத்தனை புஸ்தகம் வருது, பேரை சொல்ல வேண்டாம். பூட்டு லொட்டு லொஸ்கூசாவின்னு சீப்புன்னு எல்லாத்தையும் தூக்கி எங்கே போடுறோம்? நாம் படித்து முடித்தோடனே எங்கே போடுறோம்? கொண்டு ஒரு குப்பையில் போடுறோம். இது படிக்க தெரியலனால எங்கே வைக்கிறோம்? நாம் பூஜை ரூமில் வைக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால், இதை வந்து நாம் ஒரு புஸ்தகமாக பார்க்கல. பாகவதம் ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷா கிருஷ்ண ஏவகி அப்படின்னு. அந்த பாகவதம் வேற இல்லை, கிருஷ்ணன் வேற இல்லை, அதுபோல் ராமாயணம் வேற இல்லை, வேதம் வேற இல்லை, ராமன் வேற இல்லை அப்படின்னு நம்மளுடைய ரத்தத்தில் அது ஊறியிருக்கு. அது அபியாசமானது நமக்கு பழகியிருக்கு. உண்மையும் அதுதான், சத்தியமும் அதுதான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா அந்த பரம்பொருளானது முதல்ல எந்த வடிவத்தை எடுத்துக்கிறதுன்னா சொல் வடிவத்தை தான் எடுத்துக்கிறது, சப்த வடிவத்தை தான் எடுத்துக்கிறது, அதுக்கப்புறம்தான் ரூபத்தை அடையிறது. இதெல்லாம் சப்தமயமாக இருக்குது. இந்த சப்தமயமாக உள்ள அந்த தொகுப்பு இருக்கே, அதே பரம்பொருளோட வடிவந்தான். அதுதானே வேதம்ங்கிறது. வேதமே பிரம்மம்னு சொல்கிறோம். அதனால தான் பிரம்மச்சாரின்னே பெயர். பிரம்மச்சாரின்னா கல்யாணம் ஆகாதவன் அர்த்தம் இல்லை. பிரம்மனே வேதே சரதீதி பிரம்மச்சாரி, பிரம்மமாகிற வேதத்தில் படிக்கக்கூடியவன், சஞ்சாரம் பண்ணுறவன் அர்த்தம். கல்யாணம் ஆகாதவனுக்கெல்லாம் தடிமாடு மாதிரி 40 வயசானவன்லாம் பிரம்மச்சாரின்னு அர்த்தம் கிடையாது. யார் வேதாத்தியனம் பண்ணுறாளோ அவன் தான் பிரம்மச்சாரி. அவனுக்கு தான் பிரம்மச்சாரின்னு நார்மலாக பெயர். பிரம்மச்சாரின்னு கல்யாணம் ஆகாதவன் ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போகலாமே. இவன் கல்யாணம் ஆகாதவன், இவன் கல்யாணம் ஆனவன் அப்படி சொல்லலாமே. அப்படி சொல்லலையே நாம. இதே கல்யாணம் ஆனவனை சொல்லும்போது கிரகஸ்தகாங்கிறோம். கிரகஸ்தகா வீட்டில் இருக்கிறவன் அர்த்தம். வீட்டுக்கு உடையவன் இல்லை, வீட்டுக்கு உடையவள் மனைவி தான் கிரகிணின்னு பேர் அவளுக்கு. இவன் வீட்டில் தங்கி இருக்கிறவன்,
ரெண்டு கோடி ரூபா போட்டு இவன் வீடு கட்டினாலும் வீட்டுக்கு சொந்தக்காரி மனைவி தானே தவிர இவ கிடையாது, இவன் கிடையாது. நம்ம ஹிந்து தர்மத்தோட முக்கியத்துவத்தை பாருங்கள், உயர்வை பாருங்கள். கிரக ரெண்டு கோடி ரூபா ஒருத்தன் கஷ்டப்பட்டு லோன் போட்டு சந்தியில் நின்று வாங்கி வீடு கட்டுறான். அவாத்து மாமி ஒரு அப்ராணின்னே வச்சுப்போம், ஒரு சாது ஒன்றுமே தெரியாது, அஞ்சு ரூபா அந்த மாமிக்கு சம்பாதிக்கிற வழி கூட தெரியாது அப்படின்னே வச்சுப்போம். ஆனால் அந்த வீட்டுக்கு நாம் கிரகப்பிரவேசத்துக்கு நாள் பார்க்குறதே ரெண்டு கோடி ரூபா போட்டானே, இவன் நட்சத்திரத்தை பார்க்கணுமா அந்த மாமி நட்சத்திரத்தை பார்க்கணுமானா அந்த மாமி நட்சத்திரம் தான் பார்க்கணும், இவனுக்கு கிடையாது. இவனுக்கு சந்திராஷ்டிரமம் இல்லாமல் இருந்தால் போதுமே தவிர இவனுக்கும் அந்த நாள் பார்க்குறதுக்கு சம்மந்தமே கிடையாது. கல்யாணத்திலேருந்து ஆரம்பித்து எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நாள் பார்க்கறதுக்கு மனைவியோட நட்சத்திரம்தான், கணவனோடது கிடையாது. கணவனுக்கு பொருத்தம் பார்க்குற வேலையே கிடையாது, மனைவிக்கு அது பொருந்துறதா அப்படின்னு தான் சாஸ்திரங்கள் சொல்கிறது. அப்போ எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும் ஒரு ஸ்திரீக்கும் ஒரு பத்தினிக்கும் தர்மச்சாரிணிக்கும், எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும். பிரம்மச்சாரி அப்படின்னா பிரம்மத்தில் வேதத்தில் இருக்கிறவன் அர்த்தம், அந்த வேதமே பகவத் ஸ்வரூபமாக வந்திருக்கு, அந்த வேதத்தால் அறியப்பட வேண்டிய பரபிரம்மனே ராமனாக வந்திருக்கு அப்படிங்கிறது. அந்த பரபிரம்மத்தினுடைய குணாதிசயங்களை முழுக்க, சுவாவங்களை முழுக்க, கல்யாண குணங்களை முழுக்க பாலகாண்டம் அயோத்தியா காண்டத்தில் வர்ணிக்கப்பட்டது. அயோத்தியா காண்டம் பாதிக்கு மேலே அந்த பரபிரம்மமானது தர்மத்தை கடைபிடித்து காண்பிக்கிறது அப்படிங்கிறத முதல்ல ரட்சிதா ஸ்வஸ்ய தர்மஸ்ய, முதல்ல நம் தர்மத்தை ரட்சிக்கணும், நமக்குன்னு என்ன தர்மமோ அந்த தர்மத்தை ரட்சிக்கணும், அப்புறம் லோகத்துக்கான தர்மத்தை ரட்சிக்கணும். நமக்குள்ள தர்மங்கிறது மாத்ரு தேவோபவா, பிதிரு தேவோபவா, ஆச்சாரிய தேவோபவா, அதிதி தேவோபவா அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. நம்ம அம்மாவை தெய்வமாக நினைக்கணும், அப்பாவை தெய்வமாக நினைக்கணும், ஆச்சாரியனை தெய்வமாக நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அந்த தர்மத்தை காண்பிக்கிறதுக்காக பகவான் பிதிருவாக்கிய பரிபாலனார்த்தம் கிளம்பினார், காட்டுக்கு வந்தார். ராமனை பிரிஞ்ச துன்பத்தினால் தசரதன் சத்கதியை அடைஞ்சான். பரதன் வந்து தசரதருக்கு செய்ய வேண்டியதான ஈம சடங்குகளை செஞ்சு முடித்தார். பரதன் தான் ராஜாவாகணும் அப்படின்னு தசரதர்கிட்ட கைகேயி வரம் கேட்டிருக்கார், கை தசரதரும் வரம் கொடுத்துருக்கார். அதனால் பரதா நீ பட்டாபிஷேகம் பண்ணிக்கோ அப்படின்னு பெரியோர்களும் முக்கியமாக குலகுருவான வசிஷ்டருன்னு சொல்ல ஜெகர்ஹேச்ச புரோஹித்தம் அப்படிங்கிறார் வால்மீகி. வாத்தியாரை கோச்சிக்கக்கூடாது, வாத்தியாரை அவமரியாதைப்படுத்தக்கூடாது. ஏன்னா பிருஹஸ்பதிங்கிறவர் நம்ம இப்போ சொன்னோம் ஆச்சாரிய தேவோபவா அப்படின்னு, ஆச்சாரியன்னா நமக்கு தெய்வத்துக்கு சமானம் அப்படின்னு அந்த சமயத்தில் கோச்சிக்கிறான் பரதன். நீங்கள் அப்படி சொல்லக்கூடாதுன்னா மற்றவர்கள் வேணால் சொந்த விருப்ப விருப்பின் வேலை பேசலாமே தவிர ஆச்சாரியன் அப்படிங்கிறவன் தர்மத்தை தான் சொல்லணும், சொந்த விருப்பு வெறுப்பே அவனுக்கு கிடையாது. ஒரு ஒரு பாடசாலையை முடிச்சுட்டு போகிறதே, ஒரு படிப்பை முடிச்சுட்டு கிளம்பும்போது அந்த பையனை பார்த்து ஆச்சாரியன் உபதேசம் பண்ணுறதாக தான் உபனிஷத்தே அமையிறது. எங்கிட்ட நீ இத்தனை நாளாக படிச்சிருக்க, எங்கிட்ட நீ என்னென்ன நல்ல குணங்கள் இருந்ததோ அதெல்லாம் நீ பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆரம்பிக்கிற தேவை. சத்தியான்ன பிரமதிதவ்யம், தர்மான்ன பிரமதிதவ்யம், குசலான்ன பிரமதிதவ்யம், பூத்தியைன பிரமதிதவ்யம், சுவாத்தியாய பிரவச்சனாபியான்ன பிரமதிதவ்யம், தேவபிதிருகாரியாபியான்ன பிரமதிதவ்யம், மாதிரு தேவோபவா, பிதிரு தேவோபவா, ஆச்சாரிய தேவோபவா, அதிதி தேவோபவா, யான்யனவத்யானி கர்மாணி தானி சேவித்தவ்யாணி நோ இதராணி யான்யஸ்மாகும் சுசரிதானி தானி த்வயோபாஸ்யாணி நோ இதராணி அப்படின்னு உபதேசம் முழுக்க அந்த 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 அணுவாக்கம் முழுக்க ஆச்சரியமாக இருக்கும். நான் கொஞ்சோன்னு எடுத்து சொன்னேனே தவிர உபநிஷத்தில் இந்த இடங்கள்லாம் ரொம்ப நன்னா இருக்கும். அந்த குரு ஆச்சாரியார் சொல்கிறார், எந்த சூழ்நிலையிலையும் சத்தியாதி ஆத்ம குணங்கள்லேருந்து நீ நழுவக்கூடாது, எந்த சூழ்நிலையிலையும் தர்மங்களை விடக்கூடாது, எந்த சூழ்நிலையிலையும் நற்செயல்களை விடக்கூடாது,
எந்த சூழ்நிலையிலையும் நமக்கு மேன்மை கொடுக்கக்கூடிய காரியங்களை விட்டுவிடக்கூடாது. எல்லாம் பிரித்து பிரித்து சொன்னால் அதுவே டைம் பெருசாக போயிடும். எல்லாத்துக்கும் மேலே என்னோட நீ பழைய சேர்ந்து இருக்கிற காலத்தில் எனக்கு எது உனக்கு எதெல்லாம் நல்லதோ எதெல்லாம் தர்மமோ எதெல்லாம் வந்து உயர்ந்த பண்புகளோ எங்கிட்ட இருந்ததோ அதெல்லாம் நீ செய்யணும். யான் யஸ்மாககும் சுஜரிதானி தானித்வயோபாஸ்யானி சுச்சரித்தம். எதெல்லாம் நான் ஒரு எழுந்துட்டு பிராதஸ்நானம் பண்ணுறது, சந்தியாவந்தனம் பண்ணுறது, உபாசனம் பண்ணுறது, அக்னிஹோத்திரம் பண்ணுறது, பூஜை பண்ணுறது, வேத பாராயணம் பண்ணுறது, அன்னதானம் பண்ணுறது, ஹிதோபதேசம் பண்ணுறது, என்னென்ன உண்டோன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் நான் என்ன பண்ணினேனோ அதெல்லாம் நீ பண்ணணும். தானித்வயோபா சுச்சரிதானி தானித்வயோபாஸ்யானி, அதெல்லாம் நீ உபாசிக்கணும், கடைபிடிக்கணும். நோ இதராணி, எங்கிட்ட உள்ள எந்த கெடுதலையும் நீ பின்பற்றக்கூடாது. ஏன்னா ஜீவன்னா ஒரு சில தப்புகள் இருக்கும். ரொம்ப பெரிய கணபாடிகளாக இருப்பார், மூக்குப்பொடி போடுவார். அந்த காலத்தில் பார்த்தேன்னா ரொம்ப பெரிய கணபாடிகள்னு சொல்லுவோம் நாம். அவர் மாதிரி வேதம் சொல்கிறவாளே இருக்க முடியாது அப்படின்னு நினைப்போம், மூக்குப்படி போடுவார். நீ நம்ம கண்ணில் இதெல்லாம் அந்த வேதம், அவர் கஷ்டப்பட்டு 25 வருஷம் படித்தாரே அந்த வேதம் கண்ணில் படாது, இந்த மூக்குப்படி தான் கண்ணில் படும். உலகம் முழுக்க இது மாதிரி எத்தனை துரபியாசம், எத்தனை துர்க்குணங்கள் இருக்குது. இது ஜீவனோட தன்மை, அதை நாம் பார்க்கவே கூடாது. அது நாம் சுவீகரிக்கிறதுக்காக இல்லை. அவர்கிட்ட எத்தனை நல்லது இருக்கோ அதை தான் நாம் எடுத்துக்கணும். இதையே அவர் சொல்கிறார், வேதமே சொல்கிறது, எங்கிட்ட உள்ள நல்லது தான் நீ எடுத்துக்கணுமே தவிர எங்கிட்டேருந்து எந்த கெடுதலையும் நீ பின்பற்றக்கூடாது அப்படின்னு. அது மாதிரி தர்மங்களை செஞ்சு காண்பிச்சான் பகவான். அதனால் அந்த சரித்திரங்களை கேட்கறதே நமக்கு இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் ஒருத்தரை பார்த்து கற்றுக்கிற மாதிரி தர்மங்கள் இல்லை, வாழ்க்கை முறையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி அப்பாலாம் எப்படி குளித்தா, எப்படி சாப்பிட்டா, எப்படி பேசினா, எப்படி வாழ்ந்தா அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது. இப்படி அது மாதிரி மாடலாக நாம் குழந்தைகளுக்கு இப்போ யாருமே இல்லை. எதெல்லாம் கூடாதோ அதெல்லாம் செய்யலாம், குழந்தைகளுக்கு மாடலாக இருக்கா. கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா அந்த 10-12 வயசு பரியந்தம் ஜாக்கிரதையாக வளர்க்கணும் குழந்தைகள. நாம் என்ன பண்ணுறோம்னா, அந்த பாபி பிரிட்டிஷ்காரன் இருக்கான் பாருங்க, அந்த பாபி கொண்டு வந்து படிப்பை முக்கியத்துவம்னு சொல்லிட்டான். படிப்பு வேண்டாம்னு நாங்கள் சொல்லலை, நீ சொல்கிற படிப்பு வேண்டாங்கிறோம் நாங்கள். ஒரு இதை தயார் பண்ணுற மாதிரி அவனை காலங்காலத்தில் 6 மணிக்கே எழுந்து பாலை குடித்து பேக்கை மாட்டி விட்டு பொதி கழுதை அனுப்புவாளோன்னு மூட்டையை தூக்கி விட்டு அது மாதிரி அவனை அனுப்ப வேண்டியது, விரட்டி விட வேண்டியது, டயர்டாக ரெஸ்டே இல்லாமல் அந்த குழந்தைகளை புழிஞ்சு எடுக்கிறது, அதெல்லாம் ரொம்ப தப்பது. காலை எழுந்ததும் பின்பு கனிவு தரும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என்று பழக்கி கொள்ளு பாப்பா அப்படிங்கிறார். காலை எழுந்ததும் படிப்பு, பின்பு கனிவு தரும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு. யார்? பாரதியார். காலையில 4 மணிக்கு படிக்கணும் ஜம்முன்னு. நாங்கள்லாம் பாடசாலையில் இருக்கிறதே 4 மணிக்கு எழுப்பி விட்டுருவா வேதம் சொல்கிறதுக்காக. அது பைஹார்ட் பண்ணுறதெல்லாம் அப்போ தான் பண்ணணும், சொல்லி கொடுக்குறதில்ல, பைஹார்ட் முழுக்க அப்போ தான் நெற்றுவாகும். இப்போ என்ன பண்ணுறான், 2 மணி பிறந்தும் படிச்சுட்டு 11 மணி பிறந்தும் தூங்குறான். எல்லாம் அந்த தூக்கத்திலேயே படித்தது முழுக்க மறந்து போயிடுவோம். சரியாக பிடித்தது இதில் டீ வேறு, ஒரு ஃப்ளாஸ்க்கு முழுக்க டீயை போட்டு வச்சு வேற குடிச்சுட்டு அதுவே மகா கெடுதல். அது இந்த புத்தியை கெடுக்கிற நிக்கோடின் உள்ளது, அது அதை போய் எவனா குடிப்பேனா. ராத்திரி ஜம்னு 9:30 மணிக்கெல்லாம் படுத்துனுட்டு காலத்தால் 3 மணிக்கு எழுந்து கைகால் அலமிட்டு மூஞ்சி அலமின்னு படிக்க உட்காந்துட்டா அப்படியே அப்படி புத்தியில் இறங்கும். அது மறக்கவே மறக்காது, தூக்கத்தில் கேட்டாலும் சொல்லலாம். அது மாதிரி இருக்கும் அது, அந்த அபியாசங்கிறது. இந்த வாழ்க்கை முறையெல்லாம் இப்போ பேடுத்து ஒருத்தரை பார்த்து நாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. இந்த சரித்திரங்கள் தான் நமக்கு எப்படி வாழணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறது. நான் இன்றைக்கி கூட ஒரு வீடியோ என்னோடய யூடியூப்பில் வந்திருக்கு, பெரியவாளோடு நான் பேசினதை அனுப்பிச்சிருக்கேன். அதில் அதை பே இப்போ ஒன்று நேற்று இதனவி இங்கே சிவாச்சாரியார்களுடைய ஒரு மாநாடு ஒன்று நடந்தது, அதில் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. என்ன நடக்கணும், இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பெரியவா கேட்கும்போது, ஹைதராபாத்தில் 21 ராத்திரி 9 மணிக்கு ஒரு மீட்டிங் எல்லாரையும் வச்சுன்னு பெரியவா
சிவாச்சாரியார்கள் ஒரு குரூப்பு, வேதம் படித்தவா ஒரு குரூப்பு, கிரகஸ்தா ஒரு குரூப்பு, எல்லாத்தையும் வச்சுன்னா ஒவ்வொருத்தர் அபிப்பிராயம் கேட்கறது. தீட்சிதர், உங்கள் அபிப்பிராயம் என்னன்னு கேட்டா பெரியவா. அப்போ நான் ஒரு 5-10 நிமிஷம் பேசினேன். தர்மத்தை, பக்தியை பற்றி நிறையா நாம் பிரச்சாரம் பண்ணியாச்சு, பண்ணின்னு இருக்கோம். இப்போ பக்திங்கிறது நிறையா பிரச்சாரம் ஆயின்னு இருக்கு. கோவிலுக்கு நிறையா கூட்டம் வர்றது, அதெல்லாம் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் வாழ்வியல் முறை பிரச்சாரமாகல. நம்ம தர்மம் என்ன, ஆத்மகுணம் என்ன, சம்பிரதாயம் என்ன, சடங்கு என்ன. ஒரு குழந்தை கேட்குறது இதை எதுக்கு பண்ணிக்கணும் அப்படின்னு, குழந்தைய விட்டுருங்கோ, பெரியவாளே கேட்குறா சஷ்டதி பூர்த்தி பண்ணிக்கிறதுனால எனக்கு இஷ்டம் இல்லைங்கிறான். அவன் என்னமோ சஷ்டதி பூர்த்தினா கல்யாணம் மாதிரி நினச்சிட்டுருக்கான். சஷ்டதி பூர்த்திங்கிறது கல்யாணம் மாதிரி இல்லை, கடமை அது. 60 வருஷம் நீங்கள் வாழ்ந்திருக்கலோனோ, அந்த 60 வருஷம் உங்கள் வாழ்க்கைக்கு எந்தெந்த தேவத்தை உறுதுணையாக இருந்தோ அதுக்கெல்லாம் கடன் தீர்க்கிறது, நன்றி தெரிவிக்கிற மாதிரி அது. அப்படி இருக்கா, அதை என்னமோ ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி அவன் நினச்சிட்டுருக்கா. இது கம்பல்சரி பண்ணியே ஆகணும். மற்றதெல்லாம் பண்ணி, இதில் 54 ஒன்று இருக்குது, 60 ஒன்று இருக்குது, 61 ஒன்று இருக்குது, 70 ஒன்று இருக்குது. இந்த 54, 60, 70 வந்து கண்ட முர்த்தியும் அது, அது ஒரு கண்டம், அது ஜெனட்டிக் ப்ராப்ளம். நம்ம டாக்டர்கிட்ட கேட்டாலே நம்ம உடம்புலேயே 40 வயசுக்கு மேலே இந்த கேன்சர் சொல்கிறோமோ, அந்த கேன்சரோட செல் எல்லார் உடம்புலையும் உண்டாகும். அது நம்ம உடம்பே அதை க்ளோஸ் பண்ணிவிடும், அந்த செல்லை அழிச்சிடும். யாருக்கு அழிக்கலையோ அவளுக்கு தான் கேன்சர் வரும். எல்லார் உடம்புலையும் அந்த மாறுபாடு வரும். எந்தெந்த வயசில் அந்த மாறுபாடு வருமோ அந்தந்த வயசெல்லாம் ரிஷிகள் சாந்திகளாக வச்சுருக்கா. பீமசாந்தி, உக்ரரத சாந்தி, பீமரத சாந்தி அப்படிங்கிறதே பீமாக்கிய மிருத்யுஞ்சயம், உக்ரரதாக்கிய மிருத்யுஞ்சயம், பீமரதாக்கிய அதெல்லாம் ஒரு மிருத்யுவாக சொல்லியிருக்கா. அது ஒரு கண்டமா, அதை நீ பண்ணிக்கோ பண்ணிக்காம போ, அது ஒன்று சௌரியம். சஷ்டத்து மூர்த்தி அப்படி கிடையாது. இது மாதிரி ஒரு விஷயங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு தெரியல, அந்த பிரேக் ஆகிடுது. ஒரு பிராமணான்னு மட்டும் இல்லை, பொதுவாகவே ஒரு காலத்தில் இவைகள் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு தலமாக ரெண்டு இருந்தது. ஒன்று வந்து குடும்பம் இருந்தது, நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி. மற்றொன்று இந்த மாதிரி பிரவச்சனங்கள், பிரவச்சனங்கள் பண்ணுற இடங்கள் இருந்தது. பிரவச்சனத்திலே எங்கள் தாத்தாவை பார்த்தேன் நிறையா. இந்த மெட்ராஸ்லேயே எத்தனை பேர் சொல்லியிருக்கா வாத்தியாரெல்லாம். தீட்சிதர் உபன்யாசத்துக்கு அப்புறம்தான் பெரும்பாலானவா ஸ்ரார்த்தம் பண்ண ஆரம்பித்தான்னா. எங்கள் தாத்தா உபன்யாசத்துக்கு அப்புறம்தான் ஸ்ரத்தையாக ஸ்ரார்த்தங்கள்லாம் நிறையா பண்ண ஆரம்பித்தா. விட்டுவிடக்கூடாது, குழந்தைகள் வீணாக போயிடும் அப்படிலாம் சொல்லி சொல்லி இந்த லைஃப் ஸ்டைல் மாறினவுடனே அதை விட ஆரம்பிச்சுட்டா. இது மாதிரி நிறையா சொல்லலாம். இப்போ ப்ராப்ளம் என்னென்னா, குடும்பத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி சூழ்நிலை கிடையாது. அப்பா சந்தியாதனம், இப்போ ஒரு பூனல் போடலையா பையனுக்குன்னு கேட்டால் அவள் அப்பா என்ன சொல்கிறார், நானே சந்தியாதனம் பண்ணலை அவனுக்கு போட்டு என்ன பண்ணணுங்கிறார். இது பதில் இல்லை. நீ சந்தியாதனம் பண்ணலை, நீ பண்ணலையேங்கிறதுக்காக உன் புள்ள பண்ணக்கூடாதுன்னு அர்த்தமா? இல்லை நீ பண்ணலையேங்கிறதுக்காக உன் பிள்ளை உன்னோட முடிஞ்சு போயிடுதா, அதுக்கப்புறம் இந்த பரம்பரையில் பிறந்ததுக்கு அடையாளம் கிடையாத? பிராமணனுக்கு இந்த வயசுக்குள்ளே பூனல் போடணும்னு இருக்கு, மறுஜென்மாவாக இருக்குது. கர்மனா ஜாயத்தே த்விஜா, ஜாதக ரீதியாக சில ப்ராப்ளங்கள்லாம் இருந்ததுன்னா குழந்தைகளுக்கு இந்த பூனலை போட்டால் அதெல்லாம் சரியாக போயிடும். ஏன் அப்படின்னு சொன்னால் இது மறுஜென்மாவாகிடும் அது. அதனால் முதல் ஜென்மா பிராரப்தங்கள்லாம் விட்டுடும். எத்தனையோ பேர் மாறி இருக்கா பூனல் போட்டதுக்கு அப்புறம். அது முறையாக பண்ணி குழந்தைகளை சந்தியாதனம் பண்ண சொல்லணும், அதுதான் முக்கிய விஷயம் அப்படின்னு கேட்குறா. அவளுக்கு எப்படி நம்ம பதில் சொல்கிறது, நீ பண்ணலைங்கிறதுக்காக குழந்தை பண்ணக்கூடாதுன்னு அர்த்தமா? எத்தனையோ பரம்பரையில் பார்த்துருக்கோம், தாத்தா ரொம்ப சத்தாக இருப்பார், அப்பா அசத்தாக இருப்பார், புள்ள பேரன் சத்தாக இருப்பான். அந்த ஜெனட்டிக் அடுத்த ஜென்ரேஷன் தாண்டி வரும், வராதுன்னு சொல்ல முடியாது. உனக்கு எங்கேயாவது வேற எங்கேயிருந்தாவது கலப்பு வந்திருக்கும். உன் பேரன் விஷயம் வரத்தே அவனுக்கு அந்த தர்மத்தில் ருச்சி இருக்கும். இப்போ அது மாதிரி காமிக்கிற மாதிரி கிடையாது. ஏன்னா நமக்கு ஒரு கடமை என்னென்னா, நமக்கு இஷ்டம் இல்லைங்கிறதுக்காக நம்ம பண்ண. இப்போ உதாரணம் என்ன சொல்கிறா, சாரதம் பண்ணலைன்னா அவர் கேட்டால் எனக்கு அதிலெல்லாம் நம்பிக்கை கிடையாதுங்கிறான். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்கள் அப்பாவுக்கு தான் நீ சாரதம் பண்ணுற, உங்கள் அப்பாவுக்கு அதில் நம்பிக்கை உண்டு, அப்போ நீ பண்ண தான் பண்ணணும். உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா உன் பிள்ளைய பண்ணாதேன்னு சொல்லணும். எனக்கு நம்பிக்கை இல்லைடா, எனக்கு எள்ளு தண்ணியும் கூட விடாத, நான் பிச்சை எடுத்துக்கிறேன், நான் பறக்கிறேன் பரலோகத்தில், நான் என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறேன், எனக்கு பண்ணாதேன்னு நீ சொல்லலாமே தவிர உங்கள் அப்பாவுக்கு நம்பிக்கை இருக்கணும், அந்த நம்பிக்கையை நீ மதிக்கணுமா வேண்டாமா? இப்போ புரியறதா? உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா உனக்கு செய்ய வேண்டியதை செய்யாதேன்னு நீ சொல்லு, உங்கள் அப்பாவுக்கு செய்ய வேண்டியதை நீ எப்படி நிறுத்தலாம்? இந்த கேள்வி வரதோனும். இது மாதிரிலாம் கேப்பு விழுந்துடுச்சு. இது ஒரு பக்கம்.
இந்த பிரவச்சன ரீதியாக என்ன ப்ராப்ளம்னா இப்போ உட்காந்துருக்கேன் யூடியூப்பில் நிறையா பேர் பார்க்குறான், யாரை வேணாலும் இந்த கணக்கு எடுத்து பாருங்கள், யூடியூப்பில் ஒரு லிஸ்ட்டு கொடுப்பான், எந்த தேசத்தில் எத்தனை சதவிகிதம் பார்த்தா, எத்தனை வயசுலேருந்து உள்ளவா எத்தனை இதை பார்த்தா, இந்த வயசு கேட்டகிரி அப்படிங்கிறத என்னோடத்தில் வந்து 4000 பேர் பார்க்குறா அப்படின்னா, 50% மேலே உள்ளவா 50 வயசுக்கு மேலே உள்ளவா தான், 60 வயசுக்கு மேலே உள்ளவா, 40-60 வயசுக்குள்ளே உள்ளவா 40% இருக்கா, இந்த 15-25 வயசுக்குள்ளவா 2% 3% கூட இல்லை. அப்போ குழந்தைகளுக்கு நாம் போய் கொண்டு சேர்க்க முடியல. அதனால் நான் ஒரு யோசனை சொன்னேன் பெரியவாள்கிட்ட, இன்னும் விடாமல் இருக்கிறது ரெண்டு விஷயம், ஒன்று வந்து கோவில்களுக்கு போகிறா ஜனங்கள், ஆற்றுல ஏதோ ஒரு காரியம் பண்ணுறா, ஒரு ஆயுஷோமமோ ஒரு சுபூனலோ ஒரு சீமந்தமோ ஏதோ ஒன்று பண்ண, ஒரு ஹோம கணபதி ஹோமோ ஏதோ ஒன்று பண்ணுறா. இவா ரெண்டு பேர்கிட்டையும் டச்சு வச்சுருக்கிறது, ஒன்று குருக்கள் இன்னொன்று வைதிகா, இவா ரெண்டு பேரையும் வச்சுன்னு நாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதை எப்படின்னா, அந்த காரியம் பண்ணும்போது இப்போ ஒரு சிவாச்சாரியாரோ அல்லது வைதிகாலோ அந்த பூஜையை பண்ணி கொடுத்துட்டு வந்துடுறா தட்சிணையை வாங்கிட்டு, அதுக்கு மேலே அவளை ஒன்றும் இவாளுக்கு ஒன்றும் பண்ணுறது கிடையாது, இவா பண்ணி கொடுத்தா அவள் தட்சிணை கொடுத்தா அதோட முடிஞ்சு போச்சு. அப்படி இல்லாதபடிக்கு அவளை உட்காத்தி வச்சு ஒரு 5 நிமிஷம், இப்போ என்ன பண்ணுறோம், கணபதி ஹோமம்னா என்ன, ஆயுஷ் ஹோமம்னா என்ன, சீமந்தம்னா என்ன, கல்யாணம்னா என்ன, அப்படிங்கிறத ஒரு ஒரு உபன்யாசம் மாதிரி ஒரு லெக்சர் கொடுத்தா அந்த சமயத்தில் குடும்பத்தில் உள்ளவா எல்லாரும் உட்காந்து தான் ஆகணும், சின்ன வயசோ பெரிய வயசோ எல்லாரும் உட்காந்துப்பா, இஷ்டம் இருக்கோ இல்லையோ பிடிக்கிறதோ பிடிக்கலையோ உட்காந்துப்பா, அப்போ காதில் விழும். இப்படி மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுக்க 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 என்ன ஆகும்னா, இப்போ எப்போ நம்ம நேர வரல் இப்போ கவனித்து பார்த்தோம்னா, இது மாதிரி எங்களே மாதிரி ஒத்தர் ரெண்டு பேரை வச்சுண்டு பிரவச்சனத்தை வச்சுட்டு நாம் வந்து தர்மத்தை பிரச்சாரம் பண்ண முடியாது. இப்போ இது மாதிரி ஒரு 2000 பேரை தயார் பண்ணி விட்டுட்டா, பாடசாலையில் படிக்கிற குழந்தைகள் ஆச்சா குருக்கள்கள் இவர்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தா 5 நிமிஷம், அவள் அங்கங்கே ஒரு பிரதோஷம் நடக்கிறது, எத்தனை பேர் வரா பிரதோஷத்துக்கு, ஒரு 1000 பேர் வரால கோவிலுக்கு, ஒரு 5 நிமிஷம் பிரதோஷம் முடிஞ்ச உடனே மைக்கை வச்சுன்னு பிரதோஷம்னா என்ன, இப்போ பூஜை பண்ணுறதோட மகிமை என்ன அப்படிங்கிறத அந்த சிவாச்சாரியார் சொன்னார்னா இன்னும் என்ன எவ்வளோ எஃபெக்டாக இருக்கும். அது மாதிரி நாம் தயார் பண்ணணும், அதுக்கு ஒரு ஸ்கூல் ஒன்று தயார் பண்ணணும், பிரவச்சன பாடசாலான்னு, அது நான் ஏற்பாடு பண்ணின்னு இருக்கேன். இது வந்து படிக்கிறவா எல்லாருக்கும் ஃப்ரீ, அது பெரிய கோர்ஸ் எல்லாம் கிடையாது. இப்போ நான் உங்களுக்கு ராமாயணம் பாகவதம் பாரதங்கள்லாம் சொல்லிக் கொடுக்கல, இது மாதிரி 5-5 நிமிஷம் உபன்யாசம் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரைனிங், அந்தந்த ஒரு ஃபங்க்ஷன் போது அவள் உபன்யாசம் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரைனிங், இது 1 மாதம் 2 மாதம் கூட ஆகாது இந்த ட்ரைனிங் கொடுக்கறது அப்படிங்கிறத சொல்லலாம் பண்ணலாம்னு ரொம்ப நல்ல யோசனை, அதை பண்ணுங்கன்னு நான் பெரிவா. அதுக்குள்ளே ஏற்பாடுகள் நடந்து எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த சம்ஸ்காரங்கள் இருக்குது பாருங்க, இப்போ நீங்கள்லாம் உட்காண்டிருக்கே உங்கள் கட்டுப்பாட்டுக்கு குழந்தை, அந்த குழந்தைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கா, எங்களுக்கெல்லாம் எங்களுக்குன்னா எனக்கு இல்லை வாய்ப்புகள் கிடைக்கிறது வைதிகாலுக்கோ சிவாச்சாரியாளுக்கோ, ஒரு ஜென்ரேஷன் முழுக்க பிரேக் விழுந்துருத்தோ அவளுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டோ, அதுக்கப்புறம் பூஜை பண்ணுறதுக்கே ஆள் இல்லைன்னா அப்புறம் பூஜை பண்ணுற, நீங்கள் ஊர் முழுக்க பாடசாலையை திறந்து வேதாத்தியனம் பண்ண சொல்லி எல்லாரையும் தயார் பண்ணினாலும் அதுக்கு பிரயோஜனம் வேணுமே. இப்போ கர்நாடகாலேருந்து அத்தனை பேர் ஐஷன் வந்து பாடசாலை நடத்தினாஞ்ச, பாடசாலைகள் முழுக்க படுத்து பார்த்தேன்னா மகாராஷ்டிரா ஒரிசா கர்நாடகா, இந்த குழந்தைகள் தான் வந்து தமிழ்நாட்டில் படிக்கிறா, என்ன நடக்கிறது தெரியுமோ, எல்லாரும் இங்கேயே தங்கிடுறா, திருப்பி கர்நாடகா போகல. ஏன் அப்படின்னு கேட்டால் அங்கே வைதிகமே கிடையாது, வருமானம் கிடையாது. இப்போ நான் வேதம் படிச்சிருக்கேன், இந்த படித்த வேதத்துக்கு நான் கர்நாடகா போய் எனக்கு வருமானம் இருந்தால் தானே, இங்கே வருமானம் இருக்குது நான் இங்கேயே தங்கிடுவேன். இப்போ கும்பகோணத்தில் மட்டும் 2000 பேர் இருக்கான் பசங்க, கும்பகோணத்தில் மட்டும் கர்நாடகா பசங்க, தஞ்சை மெட்ராஸ் எடுத்துட்டா 6000 பேருக்கு மேலே இருக்கா, எல்லாம் வேதாத்தியான மன்னவா, வாய்ப்பு குறைச்சல். எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ வாய்ப்பை செய்கிறவாளை தயார், இந்த பக்கத்தை தயார் பண்ணிட்டோம் நம்ம, தயார் பண்ணின்னு வரோம், இந்த பக்கத்தை தயார் பண்ணணுமோனும் செய்கிறவாளை, அவளுக்கு அந்த ஞானத்தை கொடுத்தா தானே கரெக்டாக இருக்கும். இது ஒரு கான்செப்ட், அந்த ஒரு பாடசாலையை ஆரம்பித்து நடத்தணும்னு, அதுக்கு ஒரு இடம் வாங்கி சின்ன இது மாதிரி தான், அது என்ன பர்மனண்ட் இதெல்லாம் கிடையாது, ஏன்னா 2 மாதம் கோர்ஸ் தானே இது உங்களுக்கு, அதனால் குழந்தைகள் வந்துட்டு பாடசாலையை முடிச்சுட்டு வரத்தேவே போகிறதே, இதை முடிச்சுன்னு வா போனான்னா ஒரு சின்ன சர்டிஃபிகேட் மாதிரி அவளுக்கு,
அந்த ரெண்டு மாசத்துக்குள்ள அவளை வந்து பேசறதுக்கு தயார்படுத்துறவேனா தயார் பண்ணா அவ வந்து அப்புறம் அதை வளர்த்துன்றுவா தானாவே இது ஒரு சங்கல்பம் இது அது பகவான் நல்லபடியா நடத்தி கொடுக்கணும் எதுக்கு சொல்றேன்னா இந்த பிரவச்சனத்தினால தான் தர்மம் நிக்கிறது இன்னைக்கு பிரவச்சனத்தினால தான் இத்தனை நாளா நாம் இந்த தர்மங்களை கொண்டு வந்திருக்கோம் பிரவச்சனம் பண்ணி பண்ணி தான் பா தர்மங்களை நாம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு கொடுத்துருக்கோம் நாம அப்போ அந்த பிரவச்சனம் இப்போ பிரவச்சனம் நிறையா பேர் பண்ணுறா டெக்னிக்காக அவா அவா சௌரியத்துக்கு ஒரு இதை ட்ரஸ்ட்டை வச்சுருந்து அவா அவா பண்ணுற காரியத்துக்கு பண்ணின்னு இருக்காளே தவிர பொது நலமாக சொல்கிறது இல்லை இப்போ நான் ராமாயணம் சொல்கிறேன் பாகவதம் சொல்கிறேன்னா கதை வந்து விஷயம் இல்லை அது மட்டும் இல்லை நான் தர்மத்தை சொல்லணும் சம்ஸ்காரத்தை சொல்லணும் வாழ்வியலை சொல்லணும் நான் ராமாயண இலக்கணத்தை பற்றி பெருமையாக பேசி அந்த இதை பற்றி பெருமையாக பேசினா போகாது அதை புஸ்தகத்தை வச்சுருந்தே படிச்சுக்கலாம் நம்ம தர்மம் என்ன ஆச்சாரம் என்ன வாழ்வியல் முறை என்ன இதை சொல்கிறவாள் எடுத்து பாருங்கோ லிஸ்ட்டை எடுத்து பாருங்கோ ரொம்ப குறைச்சல் அதனால் பகவானுடைய ஒரு சங்கல்பம் அது பகவான் நல்லபடியாக அதை நிறைவேற்றணும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறோம் அதனுடைய அடிப்படையில் தானே பகவானே வந்து வாழ்ந்தது வாழ்ந்து காண்பிச்சது தர்மத்தை செஞ்சு காமிக்கணும்னு இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் அயோத்தியா காண்டத்தில் அந்த பிதிர்வாக்கிய பரிபாலனத்தை முடிச்சுட்டு ஆரண்ய காண்டத்தில் அந்த தர்ம சம்ஸ்தாபனத்தை ஆரம்பிக்கிறான் பகவான் பிரவிஷ்யது மகாரண்யம் தண்டகாரண்யமாத்மவானு ததர்ஷ ராமோ துர்தர்ஷ தபசாஸ்ரம மண்டலம் குசச்சீர பரிக்ஷிப்தம் பிராம்யா லக்ஷ்மியா சமாவிருத்தம் யதா பிரதீப்தம் துர்தர்ஷம் ககணே சூரிய மண்டலம் திவ்ய சரண்யம் சர்வபூதானாம் சுசம்ருஷ்டாஜினம் தரா மிருகை பகுபிராகீர்ணம் பக்ஷி சங்கைஹி சமாவிருத்தம் பிரயச்ச பிரயச்ச